என்னடா முடிக்கிறீங்க? டேய், கண்ண இருந்தா முடிக்காம பின்ன முடிக்குவாங்களாடா? எங்க தலைவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு போங்கடா. உங்க தலைவர் என்ன மதுரை வீர சாமியா? ஆடு வெட்டி பொங்க வச்சிட்டு தான் காரை வெளிய எடுக்கணுமா? வட்டம் மாவட்டம் ரவுண்டு உருண்டை நீளம் அங்கதான் தலைவருக்கு இருப்பாங்க. ஐயோ, இந்த தலைவர்களோட இம்ச தாங்க முடியலப்பா. சந்துக்கு சந்து தலைவருங்கிறாருங்க, மரத்துக்கு மரம் தலைவருங்கிறாருங்க. இப்ப வாக்கியா வரப்பெல்லாம் தலைவருக்கு வந்துட்டீங்களா? கேட்டதை கொடுக்காம நகர்ந்தீங்க. கையை காலு தலன்னு மொத்தமா இருக்காது. எங்களுக்கு கைகால் இல்லாம போனா பரவாயில்ல, பின்னால் இருக்கிற காருகளை எண்ணிக்க, காருக்கு நாலு பேரு அதையும் எண்ணிக்க, அதுல முக்கியமா ரெண்டு பிராணிகள் வருது. அது என்ன பிராணிகள் தெரியாமலே நாங்க வளர்த்துட்டு வர்றோம். ஆதுகளை திறந்து விட்டோம், உடம்புல முக்கியமான ஐட்டம் ஒண்ணு இருக்காது, கடிச்சு எடுத்துட்டு ஓடிடும். இப்ப குடுக்க முடியுமா? முடியாது. உருப்பிடி போட்டாருங்க, இவன் கட்டுறது தப்ப முடியாது போல இருக்கு. நம்ம பிராணிகளை கூப்பிடு. இவ்வளவு தூரம் வந்தவங்க வராம திரும்பியா போயிடுவாங்க? இல்லங்க, வரதை எடுத்து வச்சு வாங்கன்னு சொன்னேன். ஏன் இடது காலை வச்சு வந்தா உள்ள விட மாட்டேங்க? இல்லங்க, இதெல்லாம் பெரியவன் சொன்னதுங்க. எவையா பெரியவன்? பெரியவன் சொன்னா சின்னவன் சொன்னான்னு பெரியவன் தலையை கீழே ஊட்டித்தான் வர சொன்னா நாங்களும் தலையை கீழே ஊட்டித்தான் வரணுமா? என்ன மேம்? என்ன ஓமா? இல்லங்க, யோ பழைய பஞ்சகத்தை தூக்கி அடிச்சிட்டு நவீன உலகத்துக்கு வாங்கயா, அவர் ஒரு டைப்பு. போங்க போங்க. வாங்க 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 வாங்க. இடத பாத்தீங்களா எப்படி இருக்கு? தாஜ்மஹால் மாதிரி இருக்க. டேய் சுண்டல் வேணா, நீ தாஜ்மஹால் நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, நீங்க பாத்திருக்கீங்களா? நானும் பாத்து இல்ல. நீ எதை வச்சு தாஜ்மஹால்னு சொன்ன? பின்னால செவத்தை பாத்தியா? வெள்ளை அடிச்சே பல வருஷம் ஆகுது. ஏதோ நீ கஷ்டப்படுறன்னு கோஷ்டியில சேர்த்துனா குசும்பு பண்றியா நீ? சொல்லுங்கண்ணா. இந்த இடத்த சாதாரண நினைக்காதீங்க. இந்த இடத்துல டி ஆர் மகாலிங்கம், மதுரை சோமு, இப்படிப்பட்ட பெரிய பெரிய இசை கலைஞர்கள் எல்லாம் தங்க நடுவுங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் டவுன்ல வீடு தர மாட்டேன்னு துரத்தி விட்டாங்களா? அது இல்லைங்க, இந்த இடத்துல ஆலாவா பண்ணா தங்கியத ஆற ஓடுமுங்க. ஐயோ ஐயோ, அதுல குறுக்கு ஒரு வாய். 10 மணிக்கு பாரிஸ்ல இருந்து வர நம்ம கஸ்டமரை மீட் பண்றீங்க, 11 மணிக்கு ஃபேக்டரி சுத்தி பாக்குறீங்க, 3 மணிக்கு இத்தாலில இருந்து வர எக்ஸ்போர்ட்டரை மீட் பண்ண போறீங்க, 6 மணிக்கு ஒரு கலை நிகழ்ச்சியில கலந்துக்க போறீங்க சார். அடுத்து நான் சொல்றேன், பொண்டாட்டி இருக்கு, பொண்ணு இருக்கு, அவங்களோட ஜாலியா பேசி சந்தோஷமா சாப்பிடு, அப்புறம் தூங்கு. 24 மணி நேரம் ஆபீஸ் ஆபீஸ்னே ஒர்க் பண்ணிட்டு இருக்காது, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குப்பா. நான் சொல்ல வந்தது, இப்போ ஜெர்மனி இட்டாலிக்கு ஷூ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறமே, அந்த கம்பெனி இல்லாம ஒரு புது கம்பெனிக்காரன் கொட்டேஷன் கொடுத்துருக்கான். அவனுக்கு நம்ம ஷூ எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இதை விட 2 கோடி ரூபாய் லாபம் வரும். நீ என்ன சொல்ற? நோ, 2 கோடி ரூபாய்க்காக மேல் கிப்சன், எடி மோஃபி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்க நான் தயாரால. நமக்கு பழைய கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். கஸ்டமர் நினைச்சா கஷ்டம் வரும்பா. 2 கோடி கொஞ்சம் நினைச்சு பாரு. நமக்கு பணம் முக்கியம்ல, மனுஷங்க தான் முக்கியம். நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? ராமுக்கு பணம் முக்கியம் இல்ல, குணம் தான் முக்கியம்னு சொன்னேன்ல. இப்ப வாங்கி கேட்டுக்கிறீங்களா? வாங்க, உன் கூட வர மாட்டே, போடா. அப்ப நான் இருப்பேன். போடா. தங்கச்சி கொஞ்சம் ஓட்ட பாத்துக்கங்க. வீடே எங்களுது, நான் வீட்டை பாத்துக்கணுமா? சாண்டாமணி, ஐயோ எங்க வீட்டுக்காரர் வராரு. எந்த வீட்டுக்காரரு? எந்த வீட்டுக்காரர்? இந்த வீட்டுக்கு அவர் தான் வீட்டுக்காரரு, இந்த அம்மாவுக்கு அவர் தான் வீட்டுக்காரரு. வந்த வரட்டுமா? அதுக்கு இப்படி பயப்படுறீங்க? வந்தா வரட்டுமா? மாப்பிள்ள வாடகை கொடுத்த வருஷம் ரெண்டாச்சு, கண்ணுல சிக்கனா எலும்பு எலும்பெல்லாம் நொறுக்கிடுவாங்க. ஹோட்டல்ல ஆமா மடேன்னு சொல்லி கொடுத்தா இவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யுது. காலங்காத்தால கதவு மூடிட்டு கம்பி நீட்டிட்டானுல. பார் சாந்தாமணி, ஏதோ உங்க ஊர் காரங்களாச்சேன்னு 2 வருஷமா வாடகை கேட்காம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி அவங்கள கதற கதற மடக்கி இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. டேய் டோனி தலையா, இந்த லண்டனுக்கு சரக்கு அனுப்பிச்சுமே அந்த பைல் இல்லங்கடா. ஆபீஸ் பைல இருக்க, எடுத்து போங்க. டேய் என்ன நீ ரொம்ப தான் சலிச்சுக்கிற? அது இல்லண்ணே, தில்ரூபா வராம போர் அடிக்கணும். வந்தா மட்டும் உங்ககிட்ட சிரிச்சு பேசி அப்படியே பல்லாங்குழி விளையாடுவாங்க. அதுக்கு இல்ல, நானும்
செல்ரூபாவும் ஆடிப்பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது இல்ல? இம்பாசிபிள். அவன் உங்ககிட்ட பேசவும் மாட்டா, சிரிக்கவும் மாட்டா. அவன் என்கிட்ட தான் பேசுவா, என்ன பார்த்தா சிரிப்பா. அதெல்லாம் கிடையாது. என்ன பார்த்தா சிரிப்பா? இல்ல, என்ன பார்த்தா சிரிப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேத்து தில்ரூபா எனக்கு ரெண்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா. உங்களுக்கு வாங்கி கொடுத்தாளா? அவ தினம் வரும்போது கேட்டு கட்ட ஒரு நாய் படுத்திருக்கும். அந்த நாய்க்கு ரெண்டு பிஸ்கட் போடுறது பழக்கம். நேத்துக்கு அந்த நாய் மிஸ் ஆயிடுச்சு, அந்த பிஸ்கட்டை இந்த நாய்க்கு போட்டான். என்ன பார்த்தா சிரிச்சா? அவ என்ன பார்த்தா சிரிச்சா? என்ன இங்க சண்டை? எல்லாம் ஒன்னாலதான். வா உட்கார். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப அவன் டவுட் பண்றான், அவங்கிட்ட சொல்லு. அம்மா அப்பா இல்லாத என்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு இவ்வளவு பாசம் காட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத பத்தி நான் கவலைப்படல. அவன் என்ன ரேஞ்சில வச்சிருக்கேன், என்ன ரேஞ்சில வச்சிருக்கேன் அதை சொல்லு. சொல்லுமா. என் உடம்புக்கு முடியாதப்போ டாக்டர் கூட்டிட்டு வந்து என் உடம்ப பாத்துக்கிட்டீங்க. வாடகை கொடுக்க முடியாம நான் கஷ்டப்பட்டப்போ வாடகை கொடுத்து என் மானத்தை காப்பாத்துறீங்க. அதனால உங்களை என்னோட அண்ணங்க ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். தம்பி, ஹார்ட் அட்டாக் வந்துற போது கொஞ்சம் தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரா? என்ன என்ன ரேஞ்சில வச்சிருக்கேன் சொல்லு. ஒரு வருஷமா நல்ல துணிமணி இல்லாம கஷ்டப்பட்டப்போ நீங்க தான் எனக்கு துணிமணி வாங்கி கொடுத்தீங்க. கடன் அடைக்க முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கும் போது நீங்க தான் அந்த கடன் எல்லாம் அடைச்சீங்க. அதனால உங்களை என் அப்பா ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, நிஜமாலுமே எனக்கு வந்துருச்சுடா. தங்கச்சி, இப்பதாம என் வகுத்துல பாட பார்த்தேன். வாங்க இதா சாப்பிட்டு போலாம். என்ன சாப்பிடலாம்? உங்க இஷ்டம். இல்ல நீங்க சொல்லுங்க. காபி? காபியா? அது அந்த டைம்ல நான் எதுவும் சாப்பிடுறது இல்ல. அதான். நோ ப்ராப்ளம், நீங்க காபி ஆர்டர் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். வந்துருவீங்கல்ல? இல்ல இப்ப வந்துடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன செய்வ நீ? சார் புரியாம பேசுறீங்களே. அந்த பொண்ணு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, லிப்ட் கேட்டுச்சு, லிப்ட் கொடுத்தேன். என்னன்னு பேசிட்டு இருக்கீங்களே? அந்த பொண்ணு ஒண்ணு லிப்ட் கேட்டு. ஆமா சார். அப்ப அடிக்கடி லிப்ட் கொடுத்துக்கிட்டே இரு, அப்பதான் வாழ்க்கையில நீ லிப்ட் ஆக முடியும். அவளை யாரு நினைச்ச? யாரு யாரு? தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் பணக்காரர் மிஸ்டர் ராம் சுந்தருடைய ஒரே டாட்டர். ஏய், நீ மட்டும் அவளை மடக்கிட்டேன்னு வச்சுக்க. நடமாடும் ரிசர்வ் பேங்கியே மடக்கிட்ட மாதிரி அக்கௌண்டே இல்லாம பணம் அப்பப்ப வித்ட்ரா பண்ணிக்கலாம். கறக்கற வரைக்கும் ஒட்ட அவளை கறந்துரு. இதெல்லாம் பாவம் இல்லையா? இதுல என்ன பாவம் இருக்குது? அப்படியே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கிடலாம். அப்படின்னா நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணும். என் கோட்டு சூட்டு காரு இதெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கிட்டா சார். உன்ன பார்த்து அவ மயங்கிட்டா? ஆமா சார். ஐயோ, அது போகட்டும். வீட்டுக்காரனா இருக்கிற என்ன வேற எதுவோ ஆக்க பாக்குறேன். பரவாயில்ல, தபா நீ எனக்கு வாடகை பாக்கி 10,800 ரூபாய் 75 பைசா. இந்த ஜென்மம் பூரா நீ உடைச்சாலும் உன்னால திருப்பி கொடுக்க முடியாது. போனா போகுது, உனக்கு ஹெல்ப் பண்ற. அந்த பொண்ணை மடக்கிடு, அது மூலமா வசூல் பண்ணிடுறேன். என்ன சாப்பிட போற? 2 காஃபி. பணம் வச்சிருக்கியா? எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபாயா? 10 ரூபாய்க்கு இங்க மெனு கார்டு தூரக்கேந்து ஒரு தடவை பாத்துக்கலாம், அவ்வளவுதான். மூஞ்சியும் முகர கட்டியும் பாரு. காபி சாப்பிட பொண்ண வேற கூட்டிட்டு வந்துட்டான். கவலைப்படாத, என் கணக்குல 2 காஃபி கொடுக்கறேன். ஓகே, தேங்க் யூ. கோ அஹெட், அமிக்கிடு. ப்ளீஸ் சிட் டவுன். ஏ பேர, 2 காஃபி சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? நின்னுட்டே இருக்க போவேன். எஸ் சார். மேடம், இன்னைக்கு நீங்க எந்த கார்ல வந்தீங்க? இன்னைக்கு என் கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இவர் கார்ல வந்தேன். என்னது, இவரு உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தாரா? அடேங்க அப்பா, அப்படினா இந்தியாவிலேயே ரொம்ப கொடுத்து வச்ச அதிர்ஷ்டசாலிங்க நீங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேனா, டாட்டாவோட பொண்ணு இவரை லிஃப்ட் கேட்டுச்சு, நோன்ட்டாரு. பிர்லாவோட பொண்ணு டைம் என்னன்னு கேட்டுச்சு, வாய திறக்க மாட்டேன்ட்டாரு. அவ்வளவு கிட்ட கேட்டுக்குங்க, தூரக்க வாங்க. உலக அழகி இன்னைக்கு யாருங்க? ஐஸ்வர்யா ராய். அவங்களா? அந்த ஐஸ்வர்யா ராய் இவர் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு அடம் பிடிச்சது மாட்டேன்னுட்டு இவர் தன்னுடைய ஐஸ்கிரீம் மட்டும் தூக்கிக்கிட்டு ஓடி வந்துட்டாருங்க.
இவரு இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து காபி சாப்பிடுறாருடா. அடேங்கப்பா எனக்கு புல்ல அரிக்குதுங்க உடம்பெல்லாம். ஏதோ வேணும்னு ஆர்டர் பண்ணீங்களே. காபி. எஸ் காபி இதோ கொண்டு வரேன். மேடம் திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்கலாம், திருப்பதிக்கே லட்டு கொடுக்கலாம், ஆனா ஹோட்டல் ஓனருக்கே பில்லு கொடுக்க முடியுமா? ஓனர் அவரால எப்படி சொல்ல முடியும்? நான் இல்ல சொல்லணும். இந்த ஹோட்டல் மட்டும் இல்லீங்க, கார் துடைக்கிற துணி, ஹோட்டல்கள், கார்கள், அவருக்கு இருக்கிற சொத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு செங்குத்தா அடுக்கி அது மேல ஏறி நின்னு பார்த்தா எல்ஐசி பில்டிங் குள்ளமா தெரியும்னா பாத்துங்களேன். யூ என்ஜாய் யுவர் செல்ஃப், see you later. எக்ஸ்கியூஸ் மீ, I am sorry. ரெண்டு ஷாப்பா இருந்ததா மாத்தி எடுத்துட்டேன். No problem. புள்ளையாரப்பா, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா. ஆமாப்பா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா. டேய், இப்போ என்ன அவர் கண்ணை மூடிட்டா இருக்காரு, வெச்சதுல இருந்து கண்ணை திறந்துட்டே தான் உட்கார்ந்திருக்காரு. யார் யார் எங்க எங்க போறாங்கன்னு பாத்துக்கிட்டே. சரி வா போலாம். அண்ணே என்ன இங்க வரங்க, ஒரு பெட்டி தனியா கிடக்கு. ஆமாடா வா பார்க்கலாம். நில்லுடா, சுத்தி முத்தி பாரு. விநாயகர் கண்ண திறந்துட்டா, ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா பணம் பொட்டியிலையும் வரும், சட்டிலையும் வரும். ஒரு 4-5 லட்சம் தேரும் போட்டுருக்குதே, நம்ம ரெண்டு பேரும் தானே பார்த்தோம், ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கலாமா? இந்த படமா? ஐயா எனக்கு வேணாம். டேய் நிஜமா வா. எனக்கு வேணாம். டேய் நிஜமா வா. டேய் எலும்பு திங்காத நாய், பழம் திங்காத குரங்கு, பணம் வேண்டாங்கிற மனசு இருக்கானா? என்ன ஆக்டிங் கொடுக்குறியா? அண்ணே ஒரு மனிதனுக்கு லட்சம் முக்கியம் இல்ல, லட்சம் தான் முக்கியம். எனக்கு லட்சியம் முக்கியம் இல்லப்பா, லட்சம் தான் முக்கியம். அதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கணும்னே, இப்படி தெருவில் நடக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும். அதான் ஒரு இந்திய குடிமகனோட கடமை. என்ன நீ கடமை கடமைன்னு பேசுற? ஆமாண்ணே, இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம பாராட்டும். நம்ம போட்டோ டிவில வரும், பேப்பர்ல வரும். ஏன் தமிழ்நாடே ஓஹோன்னு பேசுவாங்க. அப்படியா? அவ்வளவு ஏன் வர? சுதந்திர தினத்துக்கு சிஎம்ஏ கூப்பிட்டு நமக்கு மெடல் குத்துவாங்க. வருங்கால சரித்திரத்துல நீங்க இடம் பெறவனா? பெறோன்னு. அப்ப எடுங்க. இதான் சார் நாங்க கண்டெடுத்த பெட்டி. ஓ ஐ சி. சார் என் பொட்டியை கவனம்னு கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த பொட்டி தான் சார் இது. ஓஹோ, உங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாராட்டுறீங்க. உங்க ரெண்டு பேர் மாதிரி இந்தியாவுல இருந்தா இந்தியா எங்கேயோ போயிருக்கும். நான் சொல்லல, பாராட்டு வாங்குறேன். உங்க பணம் கரெக்டா இருக்குதா இல்லையா எண்ணி பாருங்க. எண்ணி முடிச்ச உடனே நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் நினைக்கிறேன். சார் உங்க அமௌண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குதா? 1 லட்சம் ரூபாய் குறையுது. 1 லட்சம் ரூபாய் குறையுதா? ஆமாங்க, 4 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், 3 லட்சம் ரூபாய் தானே இருக்கு. என்ன அது 4 லட்சம் ரூபாய் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இருக்கிறது 3 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய் எங்க? ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டீங்களா? சார் ஒரு பைசா கூட எடுக்கல, பெட்டி அப்படியே உணர்ந்துடும். என்னடா விளையாடுறீங்களா? உண்மையே சொல்லிட்டா சார், பொட்டிய பார்த்தோன்னு அதுக்குள்ள இருக்க பணத்தை நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு நான் இவங்க கிட்ட சொன்ன. பாத்தீங்களா சார், உண்மை வெளியே வருது. ஆனா பங்கு போட்டுக்கல. பையன் என்ன சொன்னா, ஒரு இந்திய குடிமகனுக்கு இது அழகு இல்ல, இத நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்போம், அவங்களா பார்த்து ஏதாவது கொடுப்பாங்க. நான் கொடுக்கறேன். யா மரியாதையா உண்மை சொல்லுங்கடா. இருங்க சார், உனக்கும் சொல்றேன், உனக்கும் சொல்றேன், மரியாதையா உண்மை ஒத்துங்க, இல்ல ரெண்டு பேர் முட்டியும் பேந்துரும். சார் இவங்க எப்படிதான் உண்மை சொல்ல மாட்டானுங்க, உள்ள போட்டு ரெண்டு தட்டு தட்டுங்க சொல்றேன். கான்ஸ்டபிள், இவங்க ரெண்டு பேரும் உள்ளதல்ல. சார் நாங்க வரோம். ஐயோ கான்ஸ்டபிள், அந்த லத்திய குடு. நீ போ, நீ போ. ஏய் ரெண்டு பேரும் உண்மை சொல்லணும், இல்ல அப்பா.
ஏண்டா இந்த வயசான காலத்துல கிடைச்ச பணத்தை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுட்டு செட்டில் ஆகலான்னு சொன்ன கேட்டியா? நம்ம மூஞ்சி டிவியில வரும், பேப்பர்ல வரும், தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும், நம்ம பேரை சரித்திரத்துல எழுதுவாங்கன்னு சொன்னியே இதானா? இப்ப இந்த ரெண்டு மூஞ்சி டிவியில பாத்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? எங்க ஏய் நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. சந்தோஷமா பாடுவான் போட்டிருக்கு முடியெல்லாம் கோதி விட்டு நிக்கிறான் பாரு. கேடி அடி பலமா இருந்தா பரவாயில்ல, ஏசி ரூம் தானே, சத்தம் வெளியே கேட்காது. கை வலிச்சா காலிங் பெல் அடி, நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். என்ன தம்பி சார் பேசுவாரு, பேசிக்க. இப்ப ஐயா வந்துருவாருல்ல? வந்துருவாரு, இருங்க, அவசரப்படாதீங்க. அம்மா நீ என்ன இருக்கீங்க? கவர்னர். கவர்னரா? ஐயா அடுத்த தேர்தல் நிக்கிறையா? நீங்க முழுசா சொல்றது, அதே மொட்டையா கலெக்டர். நானே ஆடி போயிட்ட. என்ன எல்லாரும் மாலையை போட்டு சரிப்பு சரிப்புன்னு சொல்றாங்களே, அண்ணன் முஸ்லிம் மறப்புறா? அட மூலகட்ட பயல, சரிப்புங்கிறது ஒரு கௌரவமான போஸ்ட், ஒரு செல்வாக்குள்ள தனி மனிதனுக்கு கிடைக்கிற உண்மையான மரியாதை, நகரத்தின் முதல் மனிதன். அப்ப அடுத்த வருஷம் நீங்க சரிப்பு? ஐயோ சொல்லாதரா, உடம்பெல்லாம் புல்ல இருக்குது. இதுக்கே புல்ல இருக்குன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நான் கவர்னர் ஆயிட்டா எனக்கு என்ன அறிக்கை? உடம்பூரா அறிக்கை, ஒரு ஊரையே விட்டு சொரிஞ்சு விட சொல்லு. உங்க வாழ்த்துக்கு என் மனமார்ந்த நன்றி. போயிட்டு வாங்க. என்ன மீனாச்சி பேசாம நிக்கிற? சந்தோஷங்க. பின்ன இருக்காதா, வீடு வீடா ஓட்டு வாங்கி பதவிக்கு வர்றது அரசியல், வீடு தேடி பதவி வர்றது அந்தஸ்து. நம்ம ராம்சுந்தர் லைஃப்ல எல்லாமே ஒரு தனி ஸ்டைல். ராமனே, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. ஃப்ளைட் டைம் ஆச்சு, போலாமா? என்ன பிளேட் தான் இங்க இருக்கு, அப்புறம் ஏன் வெளிய சாப்பிடணும்? அது சாப்பிடுறதுடா, இது விசு. ஓ வாங்க சிஸ்டர், தக்கணுமா பாலிசா? சாப்பிடுறவர் இல்ல வர்ற கஸ்டமர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண தள்ளிடுமா? வாங்க, உங்களுக்கு என்ன தைக்கணுமா பாலிஷ் போடணுமா? சூப் போடுறவர் வரலையா? சூப் போடுறவர் வருவார், தள்ளி நில்லு. பாத்தியா? வாங்க வாங்க, நீங்களும் சூப் போடுறவர் தேடி தானே வந்திருக்கீங்க? ஆமா, எப்படி கரெக்டா கேக்குறீங்க? எங்களை தேடிதான் யாருமே வர்றது இல்லையே, தள்ளி நில்லுங்க. ஏப்பா நம்ம வேலையை கவனிக்கிறதா இல்ல இந்த சூப் குடுக்கிற கிராக்கிகளுக்கு பதில் சொல்றதா? சூப் சூப் ஸ்பெஷல் சூப் சூப். அடடடடா, காலகட்டத்திலே கஸ்டமர் ரொம்ப ஒளிகிறாங்களே, என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. சாப்பிடு கண்ணுங்களா, சாப்பிடுங்க கண்ணுங்களா, சாப்பிடுங்க சாப்பிடு. என்ன ராமு பக்கத்துல காத்து வாங்குது, யார் வரலையா? இந்த நக்கல் மசாலா என்கிட்ட வச்சுக்காதரா, ஒரு அலுமினிய பக்கெட் டப்பா ஒரு ஸ்டவ் இந்த மூணையும் வச்சுட்டு கப்பலியா வரேன்னு பேசுறேன். இந்த பார், நாங்க செருப்பு தச்சு உழைச்சு சம்பாரிச்சிட்டு இருக்கோம், இந்த மாதிரி சூப்பு சோப்பு சாப்பு விக்கல, இதெல்லாம் ஒரு தொழிலாடா? இங்க வரைய எது வேணாலும் பேசுங்க, தொழில மட்டும் கேவலா பேசுறீங்க, என்ன கெட்டவா வரும்? ஏன் கிட்டத்தட்ட நீங்க நானும் ஒரே தொழில் தான் பண்றோம். எப்படி? ஆட்டு கால வெட்டினா சூப்பு, தோலை உரிச்சா செருப்பு. ஐயோ தத்துவங்கோ. ராமா, சூப் சாப்பிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலையை செய்யறது. பொன்சாமி ரெண்டு சூப் வாங்க. காலம் காத்தால ஒரு நாளைக்காவது காபி குடிக்க முடியுதா? இந்த நாய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு உயிரை வாங்குது, குடுத்து தொலைடா. இந்தாங்க சூப்பாடா இது, சாரி நாய் குடிக்குமா? இத முந்தா நாள் ஒரு சூப் குடுத்தியா, அது சூப்பர் சூப். அப்ப குடிச்சது இப்ப வரைக்கும் நெஞ்சில் நிக்குதுமா? அந்த மாதிரி வச்சு கொடு. ஏன்னா முந்தா நாள் குடிச்ச சூப்பு நல்லா இருக்கா? ஒரு சந்தேகம் மாதிரிதான் ராமு கேட்டுவார். ராமு சூப் எப்படி? சூப்பர். அண்ணே முந்தா நாள் ஆட்டுக்கால் கிடைக்கலண்ணே. அப்புறம் நம்ம குப்பத்துல ஒரு சொல்லி நாய் சுத்திக்கிட்டு இருந்து அது கால எடுத்து சூப் வச்சுட்டேன்.
என்ன ராக்கெட்ல போயிட்டா? இல்ல மாமா, எங்கள பெத்தாத்தா செத்து போயிட்டாளே. பகாலி எங்க மாமியார் செத்து போயிட்டாரு. பாத்துட்டு நிக்கிற, பாத்துட்டு நிக்கிற, பாத்துட்டு நிக்கிற. என்ன பெத்தாத்தா? உங்க அம்மா செத்து எத்தனை நாள் ஆச்சு? பாத்தா செத்து 15 நாள் ஆச்சு மாமா. அடி பாவிங்களா, உங்க வீட்டுக்கு மூத்த மருமகனா? எனக்கு ஒரு தகவல் சொல்ல வேண்டாம். பாத்தா சொல்லிச்சு, என்று சாவுக்கு நீ யார வேணாலும் கூப்பிடு, ஆனா என்ற மூத்த மருமக பொண்ணு சாமியை மாத்தம் கூப்பிடாதேன்னு சொல்லிச்சு. அட ஏன் மனுசாமி, சாவு கூட வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உன் மாமியார் கோமா அப்படி என்ன பக்குவா? அட ஒண்ணு இல்லப்பா, அது ஒரு சாதாரண விஷயம். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என் பொண்டாட்டி நினைச்சு எங்க மாமியார கட்டி பிடிச்சு என் வாழ்க்கையிலேயே அந்த இடம் தான் கொஞ்சம் மிஸ்டேக் நடந்து போச்சு. அந்த கறிச்சட்டி கிளவி கட்டையில போற வரைக்கும் அந்த மனசுல வச்சுட்டே செத்துருக்காப்பா. அழுகாத மயில, பொட்டி எடுத்துட்டு வா உள்ள போலாம். எங்க உன் தங்கச்சி உள்ள கூப்பிடுற? வந்த வழியா அவன போ சொல்லு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப வேற வழியா போ சொல்லு. இங்க பாருங்க, என் தங்கச்சிக்கு இருந்த ஒரே ஆதரவு எங்க ஆத்தா தான். அவளும் போய் சேர்ந்துட்டா. இப்ப நம்மள விட்டா இவளுக்கு வேற ஆருங்க இருக்காங்க? ஏய், உனக்கு சோறு போடுறதே தெண்ட சோறு, இதுல உன் தங்கச்சி வேறயா? குத்துமதிப்பா குடும்பத்தோட திங்களான்னு பாக்குறீங்களா? அது நடக்காது. என்ன பண்ணுச்சா வேற தெரியாம பேசுற? ஒரு வயசு போன தன்னந்தனியா விரட்டு அடிக்கிறேன்னு சொல்றிய, பாவம் இல்லையா? அது வாழ்க்கை என்ன வருது? பாக பாக, இப்பதான் வந்தீங்களா? இவங்களுக்கு நீங்க தான் ரெக்கமெண்டேஷனா? ஆனா நானும் பாக்குறேன், நாட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்களை பத்தி மட்டும்தான் பா கவலைப்படுறாங்க. வயசுக்கு வந்த பையங்களை பத்தி கவலைப்படுறதே இல்ல. சரி, அதை விடு. சரி, நீ சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன். போட்டி எடுத்து உள்ள பா. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். எனக்கும் மாணவருக்கு மறுபாடு இருக்கு. என் ரத்தத்துல துளி ரோசம் இருக்கிற வரைக்கும் எப்போ இந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். அட, நீ என்னமா புரியாம பேசிட்டு இருக்க? உன் மாமன் தான் ஏதோ தெரியாம சொல்லிருச்சு. போட்டி எடுத்து உள்ள போ. இங்க பாருங்க, உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது. உங்களுக்காக வேணா என் மானமார்வாதை விட்டுட்டு துளி ரோசத்தையும் விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறேன். ஆமா மாமா. குழந்தையா, போட்டியை தூக்கிட்டு உள்ள வாங்கோ. போட்டி ரொம்ப காணமா இருக்கு, பாத்துக்கோங்க. வாக்க பாத்தியாப்பா, கோயம்புத்தூர் குசும்ப மச்சான் கூட பாக்காம போட்டி தூக்கிட்டு வர சொன்னப்பா? அட குழந்தையா தானே, போட்டி தூக்கிட்டு போப்பா. விட்டா நீயே தூக்கிட்டு குடுக்குன்னு ஓடி போயிரு. போட்டுருக்க, இது என்ன பெட்டி? ஒரு பெட்டி, இது என்ன டைமண்ட்ஸா வச்சிருக்கா? இதுல பவளமா இருக்கா இல்ல முத்தா இருக்கா? என்ன மாப்பிளைய 10 மணிக்கே வர சொன்ன, இன்ன காணா? வந்துட்டாங்கப்பா. மாப்பிள்ள சும்மா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை கூப்பிடுங்க, பாக்கணும்ல. குயிலாத்தா மயிலாத்தா கூட்டி வா. மாப்பிள, இதான் எங்க பொண்ணு, பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சுமாரா இருக்கு, பரவாயில்ல. கட்டிக்கிறா ஏதோ அதுக்குண்டான அழகு அவ்வளவுதானுங்க. ஆனா உங்க பர்சனாலிட்டி கம்பேர் பண்ணும் போது பொண்ணு கிட்ட நிக்க முடியாதுங்க. ஆனா வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாப்பிள. எப்படி நீங்க ஏத்துக்கிட்டே வேணும்? மயிலாத்தா, இவர் தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள, பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. நான் ஒண்ணு உனக்கு ஏப்ப சாப்பான மாப்பிள்ள பாக்கல. கல்யாணம் ஆகி நீங்க ரெண்டு பேரும் தெருவில் நடந்து போனீங்கன்னா அப்படியே ஜனங்க எல்லாம் வாய் கொட்டணும். தெரியுமா? இந்த மாப்பிள கிடைக்கூடிய மாப்பிள நம்ம குடும்பத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாப்பிள கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? மாப்பிள, நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடாதீங்க. பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? உன் மாமன் தான் அறிவு எடுத்தோம் ரசிகமான மாப்பிள பிடிச்சிட்டு வந்திருக்க. நீனும் கோயில் மாதிரி போய் ஆமா ஆமா தலையாட்டு. கல்யாணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர், கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு. என்ன பாராம நீ ரொம்ப தான் டென்ஷன் ஆகிறிய? நீ பிரம்மச்சாரி ஒண்டி கட்ட, கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன பாத்துறீங்க? கல்யாணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அதுக்காக ஒரு கிளி மாதிரி பொண்ணு குரங்கு மாதிரி ஆளு பிடிச்சி கொடுப்பாங்களா? சொல்லு. வந்து வந்து மயிலாத்தா, மயிலாத்தா கட்டிக்கலான்னு இருக்கேன். அப்படி சொல்லப்பா, அதை ஏன் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிற? மயிலே,
உனக்கு சம்மதமா? பாத்தீங்களா? டேய் சுட்டா எந்திரா. இத நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவரை கட்டி வைக்கிறீங்க? டேய் உன்னை எனக்கு பிடிக்கல போடா. போக மாட்டேன். தகராறு பண்ணுவேன். என்னடா தகராறு பண்றா?